கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிற கன்னியில கேதுவும், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு, இந்த மூன்று கிரகங்கள். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரத்தில் பார்த்தேனால் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது கன்னியா ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன், 22ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும், 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கும் போகிறார். இது வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், 23ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம், கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷம். அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழாக்கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும், கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போகிறார். அதை தவிர பௌர்ணமி அன்னைக்கு வாஸ்து நாள், 24ஆம் தேதி அன்னைக்கு திருதினஸ் பிறகு அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது, இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாட்களில் வர்றது திருதினஸ் பிறகுன்னு சொல்லக்கூடியது. அது வந்து கரிநாள்னு சொல்லுவா. இந்த இன்னைக்கு வந்து 24ஆம் தேதி அன்னைக்கு பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது. அதாவது முதல் நாள்லேயே வந்து பிரதமையை வந்து ஆரம்பிச்சுடுறது. சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதமம் ஆரம்பிச்சுடுறது. சூரியன் உதிச்சு 60 நாழிகையும் வந்து இருக்கு, அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகை ரெண்டு நாழிகையும் இருக்கு. அதனால மூணு நாள் கணக்கு வர்றதுனால திருதினஸ் பிறகுன்னு பேர். இந்த நாளில் 24ஆம் தேதி அன்னைக்கு வந்து கரிநாள்னு போட்டிருக்கும். எந்த ஒரு சுப காரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. 27/4/2024 வந்து சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிறை 4ஆம் நாள், அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய 4ஆம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம். இதில் தேய்பிறையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது, வளர்பிறையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது. பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும். 28ஆம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டுரும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம், அதாவது ராசிகள் எதுன்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம், இந்த நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நேம் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து அனுப்பி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து, சந்தி இருக்கா, தசா சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷமம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு, இந்த இன்றைய கோள்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள், எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். 6ஆம் இடம் வலுத்து போயிருக்கு. அதாவது செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுத்து போயிருக்கிறதுனால் எந்த ஒரு போட்டியையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிதாக, அதாவது உங்களுடைய வீட்டில் புதிய வரவு உண்டு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணத்திற்கு ஆகாதவர்கள், திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தை ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதே தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9/12 அதிபதியானவர் புத பகவான் நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகணுன்னு, படிக்கிறதுக்கு போகணுன்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது.
இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேதுவோட சம்பந்தத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 22/4/2024 23/4/2024 காலத்தால் 9:30 இருக்கக்கூடிய சந்திர பகவான் சிறு சிறு செலவுகளை கொடுப்பார். அதை தவிர வந்து உங்களுடைய சொந்த ஊர் கிராமத்துக்கு போய் இந்த கோவில் போய் பார்த்துட்டு வர்றதுக்கூடியது வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர சித்தர்கள் பீடத்திற்கு போயிட்டு வர்றதும் உங்களுடைய மடாதிபதிகளை போய் சேவிச்சுட்டு வர்ற காலகட்டங்களாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். குரு சந்திர யோகம் அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறதும் 10ஆம் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கி தொழிலில் அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். அதாவது 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் போய் உட்கார்றதும் தனஸ்தானகாரகன் வந்து உங்களுடைய ராசியில் பார்க்குறதும் தனகாரகனோடு சேர்ந்து தனஸ்தான அதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறதும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தில் நல்ல நிம்மதி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது 28ஆம் தேதி கார்த்தால் 1:30 வரணும். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் போகிறார். 3ஆம் இடத்தில் போகும் பொழுது சந்திர பகவான் குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக இளைய சகோதரத்திற்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய உத்திகளை கையாண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6-7 அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் 9ஆம் அதிபதி வந்து உங்கள் 8, 9 உங்களுடைய ராசிநாதனும் 9ஆம் அதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே இந்த துலாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ இந்த வாரம் வந்து சதுர்த்தி வருது. விநாயகரை போய் வழிபட்டு 9 தரம் வந்து தோப்பு கர்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து தேரும். முல்லை பூ வாங்கி அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் போய் சாத்திட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.